வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த வீதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீதியில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது உங்களுக்கு அவசியம். போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க. போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்ப வலியுறுத்தி மார்ச் 7 இன்று போராட்டத்தை நடத்திருக்காங்க. போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி 7 மார்ச் 7 ஆணையர் போக்குவரத்து துறை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் ஒன்றைப்பு சிறப்பு தலைவர் சுப்பிரமணியம் இந்த தகவலை தெரிவிச்சிருக்கார். தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் ஒன்றைப்பு மாநில மைய கூட்டம் திருநெல்வேலி சந்திப்பில் சனிக்கிழமை நடைபெற்றது. சிறப்பு தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமை வகித்தார். இதில் மாநில பொருளாளர் சுவாமிநாதன், முன்னாள் தலைவர்கள் எல்லாமே இதில் இருந்தாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து சிறப்பு தலைவர் பாலசுப்பிரமணியன் செய்தியாளர்களை குறிப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறையில் உள்ள அமைச்சு பணியாளர் வாகன பதிவு சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், ஸ்மார்ட் கார்டு போன்றவற்றை பதிவேற்றம் செய்யும் பணிகள் உள்ளிட்டவற்றை செய்து வருகின்றனர். மாநிலம் முழுவதும் 100 மேற்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் உள்ளன. அதற்கு ஏற்றாற்போல பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை. ஏற்கனவே இருந்த 136 பதிவு எழுத்தர்கள் பணியிடத்தில் தற்பொழுது 117 பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஒட்டு மொத்தமாக 3000 பணியிடங்களில் 1200 மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. ஸோ இவற்றை எல்லாத்தையும் உடனடியாக நிரப்புங்க, இல்லைனா நாங்கள் போராட்டத்தை தொடங்குவோம். ஸோ அப்படின்ட்டு இன்று சொல்லியிருக்காங்க. என்ன போராட்டம், எப்படி இப்படியெல்லாம் நடத்த போகிறாங்கன்றதை அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த பணியிடங்களை அதிக அளவில் நியமிக்கிறாங்க. ஸோ இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு போக்குவரத்து துறையுடைய அமைச்சர் SS சிவசங்கர் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்கார். ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரே ஒரு விஷயம் நடக்க இருக்கு. போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களை நிச்சயமாக நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அரசாணை ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்தபடியில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.